புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே உள்ள அரசு பண்ணையில் 30 ஆண்டுகளாக பணியாற்றும் தினக்கூலிகள் பணிக்கு வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கரம்புக்குடி அடுத்த வெள்ளாள விடுதியில் மாநில எண்ணெய் வித்து பண்ணை உள்ளது. இங்கு கடந்த 30 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வந்த 46 பேரையும் பணிக்கு வர வேண்டாம் என நிர்வாகம் தரப்பில் கூறுகின்றனர். இதனையடுத்து 150-க்கும் மேற்பட்டோர் வெள்ளாள விடுதி எண்ணெய் வித்து பண்ணை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களில் 60 வயதை கடந்ததை காரணம் காட்டி பணிக்கு வர வேண்டாம் என நிர்வாகம் கூறியது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்களை 2 மணி நேரமாக கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு எடுக்கும் மையம் முன்பு இருந்த பொதுமக்களையும் ரயில்வே ஊழியர்களையும் அந்த நபர் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்த ரயில்வே மற்றும் வடக்கு காவல் நிலைய போலீசார் 2 மணி நேரம் போராடி அந்நபரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரது பெயர் கண்ணன் என்பதும் திருப்பூர் ராமு காலனியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. பொதுமக்களை கண்ணன் மிரட்டும் போது எம்எல்ஏவை வர சொல்லுங்க என கூறியதால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி அருகே பல்வேறு கொலை வழக்குகள் தொடர்புடைய பிரபல ரவுடி ராஜ்குமாரை 5 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனந்த பத்மநாபபுரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் மாதவளாயம் அருகே நண்பருடன் சேர்ந்து மது அருந்திய போது மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து இருந்தார். ராஜ்குமாரின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேற்கொண்டு விசாரிக்கின்றனர். தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க தனிப்படை மாணவிகளை தவறாக பேசியதாக காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மீது மாணவியின் உறவினர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தினர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் சண்முகராஜா என்பவர் நேற்று வழக்கம் போல் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வகுப்பறைக்குள் புகுந்து சண்முகராஜாவிடம் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. இதில் நிலை குலைந்த சண்முகராஜா கீழே விழுந்தார். இது தொடர்பான விசாரணையில் மாணவிகளை சண்முகராஜா தகாத வார்த்தைகளால் பேசியது தெரிய வந்தது. காயமடைந்த பேராசிரியரை மாணவர்கள் அங்கிருந்து மீட்டுச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தென்னைநார் தொழிற்சாலையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தேங்காய் மட்டைகள் இயந்திரங்கள் சேதமடைந்தன. மடத்துக்குளம் அடுத்த மைவாடி பகுதியில் இயங்கி வரும் தேங்காய் நார் தொழிற்சாலையில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து வேலையாட்கள் மற்றும் பொதுமக்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் தேங்காய் மட்டைகள் மற்றும் தேங்காய் நார்கள் காய்ந்த நிலையில் இருந்ததால் மளமளவென தீ பற்றியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகர் நாங்குநேரியில் இரவு நேரத்தில் நின்று வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகின்றது. லஞ்சம் வாங்குவதை வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் சிலரை வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் அவரது ஓட்டுநர் இருவரும் சேர்ந்து துரத்துகின்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆன நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்துள்ள நிறம் மாறும் ரோஜா பூக்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். சீனாவை பூர்வீகமாக கொண்ட மால்வேசியா குடும்ப வகையைச் சேர்ந்த நிறம் மாறும் ரோஜாக்கள் தற்போது பிரையன் பூங்காவில் அதிக அளவில் பூத்துள்ளன. காலையில் வெண்மை நிறத்திலும் மாலையில் இளம் சிவப்பு நிறத்துடன் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த ரோஜாக்கள் கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியவை. இந்த நிறம் மாறும் ரோஜாக்களை சுற்றுலாப் பயணிகள் பார்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் பிரையன் பூங்கா நிர்வாகம் எடுத்துள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள புனித மனத்த அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். நல்லவநாயகன் பட்டியில் நடைபெறும் இந்த போட்டியில் திருச்சி, மதுரை, தேனி, விருதுநகர், சிவகாசி, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட 500 காளைகள் மற்றும் 175 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தில் நின்று விளையாடும் காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு அருணாச்சலம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பவானியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் காரில் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது இந்த சம்பவம் அரங்கேறியது. கவுந்தப்பாடி சாலை சந்திப்பு பகுதியில் கார் சென்றபோது காரின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென கரும் புகை வெளியேறியது. இதையடுத்து திருநாவுக்கரசு காரை ஓரமாக நிறுத்திய போது தீப்பற்றியது. இந்த நிகழ்வு குறித்து பவானி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருப்பூர் அருகே அரசியல்வாதி மற்றும் போலீசார் மத்தியில் தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறி தம்பட்டம் அடித்து மணல் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்களை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பல்லடம் அருகே கொடுவாய் வஞ்சிப்பாளையம் நாள்ரோடு பகுதியில் ஐயப்பன், பாஸ்கர் ஆகிய இருவர் மணல் கடத்தல் தொடர்பாக அப்பகுதி மக்களிடையே வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவர்கள் வந்த வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் பயங்கர ஆயுதங்கள் இருந்ததும் தெரியவந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன.